கேப்டன் செய்தி எதிரொலியாக மாநில அளவிலான சிலம்பாட்ட போட்டியில் தங்கப்பதக்கம் வென்ற சிறுவனுக்கு தனியார் கல்லூரி நிதி உதவி வழங்கியது. கன்னியாகுமரி மாவட்டம் குலசேகரம் பகுதியைச் சேர்ந்த ரப்பர் பால் வெட்டும் தொழிலாளி ராஜ்குமார் என்பவரின் மகன் ராம் கார்த்திக் 12ஆம் வகுப்பு படித்து வருகிறார். இவர் சிறு வயது முதலே சிலம்பம் கற்று வருகிறார். மாவட்ட, மாநில மற்றும் தேசிய அளவிலான போட்டிகளில் வெற்றி பெற்று ஏராளமான கோப்பைகளை பதக்கங்களை வாங்கி குவித்துள்ளார். மாணவர் ராம் கார்த்திக்கின் திறமை குறித்து கேப்டன் தொலைக்காட்சியில் செய்தி வெளியானது. இதை பார்த்து தனியார் கல்லூரி நிர்வாகம் நேபாளில் நடக்கும் சிலம்ப போட்டிக்கு செல்ல மாணவனுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் தாமாக முன்வந்து செய்தது. இதைத் தொடர்ந்து நேபாள் நாட்டில் நடந்த இந்தோ நேபாள் போட்டியில் மாணவன் ராம் கார்த்திக் கலந்து கொண்டு தங்கப்பதக்கம் வென்றார். இந்நிலையில் சொந்த ஊர் திரும்பிய மாணவனுக்கு தனியார் கல்லூரி ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். மாணவரின் திறமையை வெளிக்கொண்டு வந்த கேப்டன் தொலைக்காட்சிக்கு கல்லூரி நிர்வாகம் சார்பில் நன்றி தெரிவிக்கப்பட்டது. கன்னியாகுமரி மாவட்டம் குலசேகரம் பகுதியைச் சேர்ந்த ராம் கார்த்திக் என்ற இளைஞன் தமிழகத்தின் பாரம்பரிய விளையாட்டான சிலம்பத்தில் சிறப்பாக செயல்பட்டு பல போட்டிகளில் வெற்றி பெறும் செய்தி எங்களுக்கு கேப்டன் டிவி வாயிலாக எங்களுக்கு தெரிய வந்தது. அதன் அடிப்படையில் கல்லூரியில் வைத்து நடைபெற்ற சுதந்திர தின விழாவில் கல்லூரி நிர்வாகம் தீர்மானித்தபடி அந்த இளைஞனை கௌரவித்து மேலும் அந்த இளைஞனுக்கு போட்டிகளில் வரக்கூடிய இனி வரக்கூடிய போட்டிகளுக்கு செல்வதற்காக ஸ்பான்சரும் செய்யக்கூடிய என்று முடிவெடுத்தார்கள். அந்த வகையில் இப்போது இந்தோ நேபாள் இன்டர்நேஷ்னல் சாம்பியன்ஷிப்பில் சிலம்பகத்தில் செல்வதற்காக ஸ்பான்சர் செய்து அந்த இளைஞன் அங்கு சிறப்பாக செயல்பட்டு தங்கப்பதக்கத்தையும் வென்றுள்ளார். அது மிகவும் ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு செய்தி எங்களுக்கு. இதற்காக ஒரு வாய்ப்பை எங்களுக்கு இந்த ஒரு வாய்ப்பை எங்களுக்கு கிடைத்ததற்கு கேப்டன் டிவி ஒரு முக்கிய காரணமாக இருந்தது. கேப்டன் டிவியில் வந்த அந்த செய்தி எங்களுக்கு மிக முக்கியமாக ஒரு இதாக இருந்தது. அதற்காக கேப்டன் டிவிக்கும் நன்றிகள் தெரிவித்துக் கொள்கிறேன்.